வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு இதே கொஷின்ஸ் தான் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கன்சல்டன்சி மூலமா வந்து யூகேல ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் வாங்கிட்டோன்ட்டு ஒரு ஆஃபர் லெட்டர் மாதிரி வந்துட்டு ஒரு ஃபார்மெட்டில் போட்டு இமெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இமெயிலில் வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம், ஒரு ஆஃபர் லெட்டருங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கு. அந்த இமெயில் வச்சுட்டு உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிச்சு, நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு டெல்லியில் இருக்க ஒரு கன்சல்டன்சியில் போயிட்டு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக விசா ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்போம். அதாவது வந்து உண்மையான கன்சல்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை ஃப்ராட் கன்சல்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 90% ஆஃப் கன்சல்டன்சிஸ் வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் கன்சல்டன்சிஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து அவங்க ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்காங்க, விசா ப்ராசஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண ரெண்டு வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் வந்து தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் வந்து என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்சல்டன்சியில் வந்து ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுக்குறாங்கன்னா, அதாவது உங்களை நம்ம இந்தியாவில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாப் வந்து வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்து அந்த கம்பெனியோட லோகோ போட்டு அதை உங்களோட ஆஃபர் லெட்டர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கு வரும். ஸோ நீங்கள் இன்டர்நேஷனலில் இங்கே யூகேயில் நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கினீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். நான் வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸில் வந்து இமெயிலையும் வந்து படிச்சு பார்க்கல, ஒன் ஆர் டூ மட்டும்தான் நான் கோத்ரூ பண்ணி பார்த்தேன். அது கோத்ரூ பண்ணி பார்த்த வரைக்கும் ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ நோ, அதாவது என்னோட நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட்டாக தான் இருக்கு. அவங்க வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க, பேரை மட்டும் மாற்றி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இமெயில் மட்டும் வச்சு நான் கெஸ் பண்ணால் அது 90% பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக் ஆஃபரில் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்து அடுத்து விசா ப்ராசஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் விசா வந்து பண்ண போகிறீங்க. சப்போஸ் ஸ்கில்டு லேபர் விசா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க் பர்மிட்டுக்கு அந்த லேபர் ஸ்கில்டு லேபர் விசா பண்ணணும்னா பாயிண்ட் பேஸ்டுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் காஸ்ட் லெட்டர் வேணும். அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுக்குறாங்களா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லெட்டர் கேட்டு வாங்குங்க. அந்த லெட்டர் தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆஃபர் லெட்டர் மாதிரி. ஏன்னா அந்த லெட்டரில் உங்கள் நேம் போட்டிருக்கணும், ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி நேம் போட்டிருக்கணும், எந்த கம்பெனியில் உங்களுக்கு இங்கே வேலைக்கு எடுக்கிறாங்க. சப்போஸ் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்தால் கூட உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து எந்த ஒரு கம்பெனி இங்கே கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற கம்பெனி தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே யூகேயில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்க பே பண்ணணும். அந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் நம்பர் போட்டிருப்பாங்க, அது போக உங்களோட ரோல் போட்டிருப்பாங்க, உங்களோட சேலரி பேக்கேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் காஸ்ட் லெட்டரில் இருக்கும். இந்த காஸ்ட் லெட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக விசா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கன்சல்டன்சி வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஜென்யூனாக ப்ராசஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஃபேக்காக வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதனால நீங்கள் வந்து யூகேல ஜாப் கிடைச்சிருச்சு, நம்ம வந்துட்டு யூகேல போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இல்லாமல் தெளிவாக வந்து எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுங்க. எங்கேயுமே தயவுசெய்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கன்சல்டன்சி வச்சுருக்கேன், நான் வந்து ஜாப் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால தெளிவாக வந்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஸோ இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரிப்பீட்டடாக இந்த ஜாப்ஸ் வீடியோ போடுறங்காட்டி நிறைய பேர் திருப்பி கேள்வி கொஸ்டின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்திருக்கு, எனக்கு ஜாப் வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த செக்டரில் ஜாப் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதாவது நீங்கள் வந்து யூகேயில் ஜாப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் மட்டும்தான் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் வந்துட்டு இங்கே யூகேயில் ஒர்க் பண்ணுறங்காட்டி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு என்னோட
என்னோட நாலேஜ் பேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் கைடன்ஸா இருக்கும், உங்களோட யூகே ஜாப் சர்ச்சுக்கு வந்துட்டு அது கண்டிப்பா உதவும். அதுக்கான கைடன்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்துட்டு ரிப்பீட்டடா வந்து ஜாப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கேட்கும் போது ஏதாவது ஃபேக் கன்சல்டன்ஸில் போய் தயவு செய்து மாட்டிக்காதீங்க. ஜென்யூனான கன்சல்டன்ஸாக இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா 90% நீங்களாக ஓனாக ஜாப் சர்ச் பண்ணி ஸ்பான்சர்ஷிப் வாங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா விசா பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த கம்பெனி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருவாங்க அண்ட் விசா ப்ராசஸும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் கூட உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூகேயில் வந்துட்டு எனக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, இதுதான் இமெயில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் டாக்குமெண்டேஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து ஜென்யூனாக ஃப்ராடானு வந்து செக் பண்ணி சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதை வந்துட்டு நான் வந்து நிறைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லாம வந்து ஒரு நீங்க ஷேர் பண்ண ஒரு இமெயிலை வச்சுட்டு நான் வந்துட்டு அது ஜெனியூன் 100% இல்ல 100% ஃப்ராட்னு சொல்லிட்டு என்னால வந்து சொல்ல முடியாது. சோ பட் உங்களுக்கான கைடன்ஸ் நான் இந்த வீடியோல ஆன்சரா கொடுத்துருக்கேன். சோ இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.